So hello everyone, welcome to the video. First of all, thanks for coming here. So guys, KR Logics and Funsta unudaya success meet நாளைக்கு மதுரையில் வந்து ஈவினிங் 4 PM வந்து ஃபங்க்ஷன் வந்துருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு டேக்காக தான் எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுமே வந்து கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. அந்த ஒரு செலப்ரேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நம்ம லைஃப்பில் எல்லாருமே எதையோ ஒன்று நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம். அது கிடைக்கும்போது அதை அனுபவிக்கிற ஒரு ஃபீலே தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த சக்ஸஸ் மீட் ஆல்மோஸ்ட் எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுமே சொல்ல போனோன்னா ஒரு வருஷத்துக்கு மேலேயே எஃபர்ட்ஸ் போட்டு இந்த ஒரு பேங்கர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் என்ஜாய் பண்ணுற, செலிப்ரேட் பண்ணுற மூமெண்ட் தான் நாளைக்கு நம்மளுடைய இந்த ஒரு சக்ஸஸ் மீட். ஸோ முதல் முறையாக கே லாஜிக்ஸ் அண்ட் ஃபன்ஸ்டா இணைந்து நடத்தும் இந்த ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிக்கு கண்டிப்பாக எல்லாருமே வரணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீஃப் கெஸ்டஸ் ஆல்சோ வராங்க. ஸோ முக்கியமாக சொல்லணும்னா டாப் 5 IAS அகாடமியினுடைய ஆகாஷ் சார் வந்து அங்கே வந்து வராங்க. ஸோ அவருடைய வீடியோஸ் பார்க்காத ஆளே இருக்க முடியாது. ஸோ அவ்வளோ பேர் அவ்வளோ மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் அவர் கொடுப்பார். அண்ட் கண்டென்ட் வீடியோஸ் அவங்க அகாடமிலேருந்து எவ்வளவோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் TNPSC Group 4 ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணி வந்திருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே ஒரு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அண்ட் அதை விட என்ன எனக்கு இன்னொரு படி மேலே போய் ஒரு சந்தோஷம் அப்படின்னா, ஸோ இந்த ஈவெண்ட்டில் எல்லா பேரண்ட்ஸோட ஃபேஸஸுமே வந்து பார்க்கணும். ஸோ அவங்கள நிறையா பேச வைக்கணும் தான் என்னோட ஆசையாக இருந்துச்சு. பிகாஸ் இவ்வளோ ஒரு நாள் வரும்னு, இந்த நாள் வரும்னு நம்பிக்கை எத்தனை நாள் அவங்களுக்கு எவ்வளவோ பேர் சொல்லியிருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ்லையும் சரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிளும் சரி, வேணாம்ப்பா வேலைக்கு சேர்த்துருங்க அப்படின்லாம். பட் ஸ்டில் அவங்க நம்பிக்கை வச்சு அந்த எஃபர்ட்டை போட்டதுக்கு இன்றைக்கி அந்த இடத்துல அவங்க வந்து அவங்க பசங்களும் அவங்க பொண்ணுங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருமை சேர்த்துருக்காங்கல்ல. ஸோ அந்த நேரத்தில் அந்த பேரண்ட்ஸோட ஃபேஸ், ஏன்னா எல்லா பசங்களுமே அதுக்கு தானே ஓடுறோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம பேரண்ட்ஸை ஒரு பெருமையாக்கி பார்க்கணும் அப்படின்றது. ஸோ அந்த இடத்துல நம்ம குரூப் நேமே வந்து பார்த்திங்கன்னா CFN தான், மிஷன் பேரண்ட்ஸ்னு தான் வந்து வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களெல்லாம் மீட் பண்ணுறது இன்னுமே ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகுது. ஸோ முக்கியமாக நாளைக்கு இந்த ஈவெண்ட் வந்து மதுரையில் ஈவினிங் 4 PM நடக்கிறதுக்கு எல்லாருமே வாங்க. ஈவன் தோ இந்த தடவை மிஸ் பண்ணியிருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் அந்த ஈவெண்ட்டுக்கு வாங்க. பிகாஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நிறைய சக்ஸஸ் மீட்டில் நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை, பட் நிறைய சக்ஸஸ் மீட்டில் என்னோடய ஃப்ரெண்டுமே இருந்திருக்காங்க. அதாவது வந்து கிளியர் பண்ணாதப்ப கூட அந்த ஈவெண்ட்டு போய் அட்டன் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு விசுவலைசேஷன் க்ரியேட் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா பேங்க் வேலைக்கு போகணுன்னே எங்கேருந்து கிரியேட் ஆயிருக்குன்னா ஏதோ ஒரு பேங்க்கரை பார்த்துருப்போம், இல்லை அவங்க கதையை கேட்டிருப்போம், இவ்வளோ சம்பளமாமே, இவ்வளோ வந்து ஒர்க்கு ஒரு ஒயிட் கலர் ஜாபாமே, இவ்வளோ தூரம் சேலரி கிடைக்குது, இவ்வளோ தூரம் ரிலாக்ஸேஷன் இருக்காமே, எங்கேயோ ஒரு விஷுவலைசேஷன் மைண்டில் ஓட்டங்கட்டு தான் பேங்கிங்கிற ஃபீல்டு எடுத்துருப்போம்ல. அந்த மாதிரி இந்த சக்ஸஸ் மீட்டுன்ற ஒரு விஷுவலைசேஷன் கண்ணில் பார்த்துட்டிங்கனாலே இந்த இடத்துக்கு வரணும்டா அப்படின்னு, ஏன்னா ஒரு எய்ம் இலக்குன்றது அதுதானே, ஒரு இடத்த பார்த்து தானே நம்ம செட் பண்ண முடியும். அதனால இந்த முறை மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பாக வாங்க. யாராக இருந்தாலுமே சரி ஈவெண்ட்டுக்கு வாங்க. அந்த ஈவெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு இன்ஸ்பைரிங் ஃபேக்டர் ஒன்று க்ரியேட் ஆகும். அதை விட எல்லா பீப்புள்ஸையும் மீட் பண்ணுற ஒரு சான்சஸ் கிடைக்கும். சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கேட்கும்போது ப்ரோ எனக்கு இது கஷ்டமாக இருந்துச்சு, நீங்கள் இது எப்படி ப்ரோ ஓவர் கம் பண்ணிங்கன்னு யார்கிட்ட வேணால் நீங்கள் அங்கே போய் ஃப்ரீ டு டிஸ்கஸ். ஸோ அங்கே எல்லாருமே இருப்போம், நான் இருப்பேன், மேம் இருப்பாங்க, சார்ஸ் இருப்பாங்க, கனிஷ் சார், ரீனா மேம்லாம் கிட்டத்தட்ட டே நைட் இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து போய் அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வாங்க. அது ஒரு ஒரு ரூம் ஆஃப் பாசிட்டிவிட்டின்னு தான் சொல்லணும். அதனால் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. மதுரையில் இருக்கீங்கன்னா ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ யூ கேன் ஆல்சோ கம். அண்டு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன் அண்ட் விஷஸ் தான் சொல்லணும். ஸோ எஸ் வாங்க, நம்ம நேரில் மீட் பண்ணி இன்னும் நிறைய பேசுவோம். நானும் அங்கே வரேன். ஸோ மீட் யூ தேர் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட், வெரி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இதுக்கப்புறம் கிளியர் பண்ண போகிறவங்களுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்களும் கிளியர் பண்ணி இதே மாதிரி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியில் கெத்தாக வந்து நெக்ஸ்ட் மெடலும் சர்டிஃபிகேட்ஸும் வந்து வாங்குவீங்க. ஸோ சி யூ தேர், நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த முறை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா வீடியோ கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சுருக்கேன், மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய், சி யூ, ஹேவ் கிரேட் டே, பாய்.